பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரை ஆப்பிரிக்காவிலுள்ள உகாண்டா என்ற இடத்தில் நற்செய்தி அறிவிக்கப்படவே இல்லை. அந்த இடத்தை முட்டிசா என்ற சிற்றரசன் ஆண்டு வந்தான். இவன் காலத்திலே மிஷினரிகள் ஒருவர் பின் ஒருவராக வந்து சுவிசேஷத்தை மக்களுக்கு அறிவித்தனர். முட்டிசா அரசனும் இப்பணிக்கு தடை எதுவும் விதிக்கவில்லை. ஜேம்ஸ் ஹன்னிங்டன் என்ற மிஷினரியால் உகாண்டாவில் மாபெரும் எழுப்புதல் ஏற்பட்டது. ஆயினும் முட்டிசா அரசனுக்கு பின் வந்த அவரது மகன் கொடுங்கோலனும் முரடனுமாய் இருந்தபடியால் சுவிசேஷம் அறிவிப்பதை அவன் விரும்பவில்லை. இதனால் அந்நாட்டிற்குள் நுழைந்த நற்செய்தி பணியாளர்கள் துன்புறுத்தப்பட்டு மக்களுக்கு வேடிக்கை காட்டப்பட்டு கொடூரமாய் கொலை செய்யப்பட்டனர். முகாசா உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்த வாலிபர். மிஷினரிகளின் அர்ப்பணியால் இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர். தீய வழிகளை விட்டு வேதாகமும் காட்டும் சத்தியத்தின் பாதையிலேயே தன் வாழ்க்கையை அமைத்தவர். முட்டிசாவின் அரசவையிலும் பின்னர் முவாங்காவின் அரசவையிலும் பணியாற்றியவர். இவரின் பாதுகாப்பில் 200 வாலிபர்கள் கொடுக்கப்பட்டிருந்தனர். 26 வயதான முகாசா ஜேம்ஸ் ஹன்னிங்டன் என்ற மிஷினரி கொலை செய்யப்பட்டதை வன்மையாக எதிர்த்தார். இதனால் கோபம் கொண்ட அவ்வரசர் முகாசாவும் கிறிஸ்தவ மார்க்கத்தில் இணைந்து விட்டதால் அவரையும் கொலை செய்ய திட்டமிட்டார். இதற்கான நாள் குறிக்கப்பட்டது. 1885 ஆண்டு ஒரு நாள் முகாசா கைது செய்யப்பட்டவராக கொலை களத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார். இவ்விரக்கமற்ற அவ்வரசனின் போர் சேவகர்களால் தலை வெட்டப்பட்டு உடல் எரிக்கப்பட்டது. ஒரு முகாசா மறைந்தார். அங்கே பல முகாசாக்கள் எழும்ப ஆரம்பித்தனர். உகாண்டா கிறிஸ்தவ தேசமாக மாறியது. பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்காக ஒரு தேசத்தை மாற்ற பிறந்தவர்களா நீங்கள்? ஆண்டவரே, நீர் காட்டும் தேசத்திற்கு நான் சென்று அத்தேசத்தை உமக்கு சொந்தமாக்க எனக்கு கிருபை தாரும். ஆமேன், ஆமேன்.